புது புது இசையமைப்பாளர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இளையராஜா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு போகிறார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து காப்பிரைட் உரிமைகள் கெடுக்கிறாங்க. இசையோடு வரிகளும் சேரும்போது அது பாட்டாக மாறுகிறது. அதை தெரிந்தவன் ஞானி, அது தெரியாதவன் அஞ்ஞானின்னாரு. அதில் இளையராஜா எங்கே வர்றாரு? இசை எவ்வளவு பெரியதோ மொழி அவ்வளவு பெரியது, இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. ஞானிங்கிறது வந்து இளையராஜா ஒருத்தருக்கு தான் ஞானியா? வேற உலகத்தில் வேற ஞானியே இல்லையா? ஏங்க ஞானிங்கிற பேர் என்ன எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் மார்க் பண்ணி இது பண்ண மாதிரி காப்பிரைட் கேட்பார் போல இருக்கு. இசைக்கு கேட்டால் நியாயம், ஞானிங்கிற பேர் என்ன தான்னாக்கா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இளையராஜா கேட்கறத கங்கை மரம் தான் கேட்கணும். ஏன்னா அவர் யாரையோ சொன்னார், என் பேரை போட்டு மாட்டிவிட்டேன், இது அவரை தான் கேட்கணும். இனிமேல் வைரமுத்தவர்களே, இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். வாயை பொத்திக்கிட்டு என் பாட்டினால தான் இசையை நிற்கிறது ஒரு சொல்லியிருக்கலாம். நீ என்ன தர பெரிய கிழிச்சு? வரிகள் மிக முக்கியம். வைரமுத்தவர்களுக்கும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து மொழி பெருசா இசை பெருசா, மொழிதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டாங்க. அதுக்காக கங்கைமரன் சாரும் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அது நீங்க எப்படி சொல்லுவாங்க? பாட்டுக்கு வரிகள் தேவையா, வரிகள் இல்லாத பாட்டு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துலேயும் இப்போ கர்நாடக சங்கீதத்தில் எல்லா சங்கீதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, எனக்கு நாங்கள் சங்கீதத்தில் பெரிய ஆள் கிடையாது, ஒன்றும் தெரியவும் தெரியாது. நமக்கு இனி பயம் ஏதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, பியு சின்னப்பா. அதில் என்ன வரிகள்னாக்கா, நமக்கு இனி பயம் ஏது, தில்லை நடராஜன் அருள் இருக்கும்போது நமக்கு இனி பயம் ஏது, இவ்வளோதான் வரிகள். கல்யாணி ராகம் நமக்கு இனி பயம் ஏது அப்படின்னு அப்படியே போயிடும். ரெண்டே லைன் தான், தனி தரு நீ தனி தருவதாதா, நமக்கு நீ பயமே அது தத்தம் ததிக்கு தத்தம் அப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் சங்கீதம். வரிகள் தேவையில்லை. வரிகள் தேவை எப்போனாக்கா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்டு போடும்போது வரிகள் தேவை. இப்போ இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக அவருக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கள் அவரை பற்றி நிறையா வருது. அதுக்காக அவர் சரி, அவர் ரெண்டாவது அவருடைய எதோ கண்டதெல்லாம் கண்டுட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து காப்பிரைட் உரிமைகள் கெடுக்கிறாங்க. புது புது இசையமைப்பாளர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இளையராஜா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு போகிறார். அவருடைய இதாகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா சினிமாவே உளுந்து போயிட்டு இருக்கு. சினிமாவே இன்றைக்கி இல்லை, ஏறத்தால போயிடுச்சு. அவ்வளோதான். முதல்லலாம் வெள்ளிக்கிழமை செய்தித்தாள்களை எடுத்தோம்னா அரைப்பக்க விளம்பரம், முழுப்பக்க விளம்பரம், இன்று முதல் அப்படின்னு போட்டு அப்படியே பெரிய 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 விளம்பரம்லாம். இன்றைக்கி பார்த்தாக்கா இத்தனூண்டு விளம்பரம். ரீ ரிலீஸு, ஏன்னா புதுப்படங்களுக்கு ஒரு வேலையை காரணம். அந்த அளவுக்கு சினிமா ஏறத்தால இல்லை. இப்போ பல சினிமா கொட்டைகள் எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற தியேட்டர்ஸ் தான் இருக்குதே ஒழிய தனி தியேட்டர்களை காணமே, அந்த அளவுக்கு உளுந்து போயிருது. அந்த சூழ்நிலையில் இவங்கெல்லாம் செல்வாக்கில் இருந்து இறங்கி போயிட்டாங்க. அப்புறம் அந்த காலத்துலலாம் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடக்கும், கல்யாண வீடுகள்லாம் இசை நிகழ்ச்சிகள். இப்போ வந்து கல்யாண வீடுகளில் கூட இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறதில்ல, அவங்க ரெக்கார்டை போட்டு விட்டுறாங்க. நாதஸ்வரத்துக்கு ரெக்கார்டு போட்டு விட்டுறாங்க, அவங்களே கூப்பிடுறதில்ல. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இவங்களுக்குலாம் வேலை இல்லை. படத்தில் வர டேரக்டரும் ஹீரோஸுமே நிறையா லிரிக்ஸ் எழுதுறதுனாலேயே வைரமுத்து சாரோட தேவைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இசையமைப்பாளராக டி ராஜேந்திரன் வந்தார், இசையமைப்பாளரும் தேவையில்லை அம்பிச்சுருக்கு. எஸ் பாலச்சந்திரன் இருந்தாருங்க, வேணை பாலச்சந்திரன், அவர் தான் தமிழ் பட உலகில் வந்து அஷ்டாவதானம் பண்ணவர். கதை, வசனம், டைரக்ஷன், இசை, நடிப்பு இவ்வளவும் பண்ணார். ஏஆர் ரகுமானுக்கு பாட்டு எழுத தெரியாது, அர்த்தம் இல்லை. ஏஆர் ரகுமானுங்களால் பாட்டு எழுத முடியும். இளையராஜாவும் பாட்டு எழுதினார். ஓரம்போ ஓரம்போ போன்ற கருத்துள்ள பாடல்கள்லாம் அப்படியே காலத்தை வென்ற காவியங்கள் இல்லையா, ஓரம்போ பாட்டு, அது மாதிரி பாடல்லாம் அவர் எழுதினார். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்கும்போது கங்கைமரன் வந்து அவர் பேசினார், இது வந்து பாசத்தால பேசினாங்களா? அதான் இது ஒரு விளம்பர ஸ்டண்ட்டாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் வரிகள் தேவைப்படுற இடத்துல வரிகளை தான் நீங்கள் வைக்கணும். இப்போ பிகில் படத்தில் வந்து சிங்கப்பெண்ணை பாட்டு இருக்குது, வரிகள் மிக முக்கியம். டியூன் பிச்சுக்கிட்டு போச்சு, வரிகள் அதை தூக்கி அடிச்சுக்கிட்டு போச்சு, வரிகளும் இதுவும் சேரும்போது தான் அந்த பாட்டு எங்கேயோ போயிடுச்சு. வரிகள் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றே என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, சொல் மனமே அப்படி. கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் வரை,
காதல் இல்லை என்று சொன்னேன் உன்னை காணும் வரை. அனுபவிக்கணுங்க, அனுபவிக்கணுங்க, கேட்கணுங்க பாட்டை. வரிகள் இல்லாத வரிகளோடு நீங்கள் பாட்டு வரும்போது அனுபவிச்சு கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். இதை டியூன் போயிட்டால் கூட அந்த வரிகள் நிற்கும். டியூன் வேண்டியது இல்லைங்க, டியூன் வேண்டியது இல்லை. மெட்டு போடு மெட்டு போடு, என் தமிழ் தாய் தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. இருவர்னு ஒரு படம் எடுத்தார் மணி ரத்னம், வசனங்களே பல இடங்களில் டயலாக்காக வந்தது. அதே டூயட் படத்துலேயும் அந்த பிரபு வசனங்களை பேச சொல்லுவார், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீ ஆம்பார். வரிகளுங்க அங்கே ஒன்றும் ஏஆர் ரகுமான் தேவைப்படல, அங்கே வந்து இளையராஜா தேவைப்படல. மச்சான பார்த்தீங்களா பாட்டில் டியூன் தான் மாத்திரம்தான் இருந்தது. வரிகள் என்ன இருந்தது? அவரை தூக்கிட்டு கொண்டு போனது அந்த பாட்டு தான். அதே டியூன்னால் ஓடிச்சு. அந்த பாட்டுக்கு வரிகள் தேவையில்லை, அது ஒரு குஷியாக பாடிட்டு போகிற ஆனந்தமாக போயிடுச்சு. சிட்டுக்குருவிக்கு என்ன தட்டுப்பாடு, தெண்டடே உனக்கு அது சொந்த வீடுன்னு ஒரு பாட்டு எம்எஸ்வி சொன்னாதான் போட்டது, சிறந்த பாடல்னு பரிசு வாங்கிச்சு. வரிகள் மெயின், டியூனுன்ற சேர்ந்து வரிகளும் இது அதைத்தான் அவர் சொன்னார். பாடலோடு இசையும் சேரும்போது அது பாட்டாக, இது இசையோடு வரிகளும் சேரும்போது அது பாட்டாக மாறுகிறது. அதை தெரிந்தவன் ஞானி, அது தெரியாதவன் அஞ்ஞானின்னார். அதில் இளையராஜா எங்கே வர்றாரு? ஞானிங்கிறது வந்து இளையராஜா ஒருத்தருக்கு தான் ஞானியா, வேறு உலகத்தில் வேறு ஞானியே இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படின்னாக்கா இளையராஜாவை கிண்டல் பண்ணிட்டேங்களா? ஏன்னா ஞானின்னு வந்துருச்சு. கமல் கூட தான் தெரிய கலைஞானின்னு பேர் வச்சுருக்கோம், கலைஞர் கொடுத்தாரு. கமல் கோச்சிக்கிட்டாரா? ஏங்க ஞானிங்கிற பேர் என்னமோ எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட்மார்க் பண்ணி இது பண்ண மாதிரி காப்பிரைட் கேப்பார் போட்டிருக்கு. இசைக்கு கேட்டால் நியாயம், ஞானிங்கிற பேர் என்ன தானாக்கா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இந்த இந்த பேச்செல்லாம் வைரமுத்து உனக்கு பிடிக்காதுங்கன்னு தெரியும், அதோட விட்டுரு. அது ஈகோ கிளாஷ் தான். இதே இதை இதே தகராறாக தான் இருந்திருக்க முடியும். என் பாட்டுனால தான் உங்கள் இசை நிற்கிதுன்னு இவர் சொல்லியிருக்கலாம். நீ என்ன தலை பெரிய கிழிச்ச, நீ இல்லாமல் பாட்டு இதை போட முடியும்னு சொல்லியிருக்கலாம். அதில் வந்து இருக்க கிளாஷாக இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி என்னன்னா இளையராஜாவை பற்றி எந்த பேருமே இல்லை, எந்த பேச்சுமே இல்லை. சரி, அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், இதை பிடிச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, அவருக்கும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் தகராறு வந்தபோது வைரமுத்து பேசுகிற இடங்களிலாம் வந்து பெரிய ரகளையெல்லாம் பண்ணாங்க. பாரதிதாசன் பற்றிய ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜாவுடைய ஆட்கள் நின்றுக்கிட்டு வைரமுத்து பேசக்கூடாதுன்னு கலவரம்லாம் பண்ணாங்க. ஆமாம், அப்போ இருந்தே அது நடந்தது. அதுக்கப்புறம் வைரமுத்து இவருக்கு பாட்டு எழுத நிறுத்தி விட்டார், கூப்பிடல, இவரும் போகல. அதுக்கப்புறம் வந்து இளையராஜா தலையில் இடி உழுந்த மாதிரி இந்த ஏஆர் ரகமான ஒரு ஆசாமி வந்து இளவெடுத்தார். அதில் தான் இவங்க சுத்தமாக கல்யாணம் ஆகுது. அந்த ஆள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போட்டான், உலகம் முழுதும் போட்டான். இந்த பாடல்கள் தான் கொண்டு போனான். பாலேலக்காங்கிற ஒரு பாட்டு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவில் போடுறாங்க. உலகம் முழுவதிலும் ஏஆர் ரகுமானுடைய பாடல்கள் வந்து, ஏன்னா ஆஸ்கார் வாங்கினதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல். வரிகள் ரெண்டும் சேர்ந்து, திரை இசை வந்து உங்களுக்கு இருக்குன்னுனாக்கா கவிதையும் சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய சக்தி அதிகம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். வரிகள் அது எந்த டியூன் போட்டாலும் நிற்கும். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்கு, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் மகனே. வரிகள் முக்கியம். ஊனமுற்ற ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்குது, நானே ஊனமுற்று கிடக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த சோகத்தை அந்த வரிகள் தான் சொல்லும். அதில் டியூன் முக்கியம் இல்லை, அந்த வரிகள் முக்கியம். அந்த வரிகளுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும் டியூன் மூலமாக. ஆக ரெண்டும் சேர்ந்தது தான் இசை. அதை தான் அவர் சொன்னார், அந்த தெரிஞ்சவன் ஞானி தெரியாதவன் ஞானின்னு இவர் ஏன் கங்கை அமரம் வந்து எங்கள் அண்ணனை தான் சொன்னார் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அண்ணனுக்கு அவரை புரியல, அவர் பாட்டு என்ன என்னன்னு புரியல, வைரமுத்து எங்கள் அண்ணனை தான் சொன்னார்னு இவராக மாட்டி விட பார்க்குறாரு. வைரமுத்து இளையராஜா கேட்குறது வந்து கங்கை அமரம் தான் கேட்கணும், ஏன்னா அவர் யாரையோ சொன்னார் என் பேரை போட்டு மாட்டி விட்டேன்னு இவர் அவரை தான் கேட்கணும். அவருக்கு இளையராஜா மேலே தான் அண்ணன் மேலே என்ன கோபமோ தெரியல, எங்கள் அண்ணனை தான் சொன்னார்னு அவரை மாட்டி விட்டார், அப்படி தான் பார்க்குறேன். Thank you, sir.